ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஸ்டிங் தீபா. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்லாக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மல் ரொட்டீன்ஸ்க்கு போக ஆரம்பிச்சாச்சு. பட் ஸ்டில் சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லோரும் மெயின்டைன் பண்ணி, ஹைஜீன் ப்ராக்டிசஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னா வி வில் ஆல் பி ஹெல்த்தி அண்ட் ஸ்டே சேஃப். இதனால தான் வந்து என்னாலையும் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, பிகாஸ் நார்மல் ரொட்டீன் சொன்னேன் இல்லையா, வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு, ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்ஸ் இருந்ததுனால வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். பட் ஐ ஹாவ் பிளான்ட் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 வீடியோ நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி தட் ஷுட் ஹேப்பன். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அந்த முடிவோடு வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வ்ளாக் தான். இன்றைக்கி உள்ள ரெசிபி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ கேரளா பேஸ்ட் ரெசிபி, புட்டு அண்ட் கடலைக்கறி. ஸோ புட்டு அண்ட் கடலைக்கறி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மெனுவை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க டேரெக்டாக நம்ம அந்த மெனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எலைட் ரைஸ் புட்டு பொடி எடுத்திருக்கேன், 1/2 kg. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தக்காளி 2 அல்லது 3 தக்காளி அண்ட் க்ரீன் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 or 3 எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை 1/4 kg ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பெருசுனா 1 தேங்காய் துருவினது, இல்லாட்டினா 1.5 தேங்காய் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ்னால். ஒரு கடாயில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு 1/2 கப் தேங்காயை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இந்த தேங்காயோடு சேர்த்து நம்ம வந்து 5-6 குருமிளகு சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்து வரும். ஸோ அரோமாக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். கலர் சேஞ்ச் ஆகும்போது அந்த தேங்காயோடைய அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். இது 1/2 கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அண்ட் பச்சை மிளகாயை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி 1 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கல் உப்பு சேர்த்துருவோம் இந்த ஸ்டேஜ்லேயே, பிகாஸ் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தான் தக்காளி இருக்க அந்த ஜூஸ் எல்லாமே சூப்பராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். ஸோ அதனால் வந்து கல் உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்க மாட்டோம். இது கம்ப்ளீட்டாக வந்து கோகோனட் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால அந்த இஞ்சி பூண்டு எதுவும் வராது. பாருங்கள், சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொண்டக்கடலை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணியோடு வேக வச்ச கொண்டக்கடலை அதை மிக்ஸ் பண்ணுறோம். இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொண்டக்கடலை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தேங்காய் நம்ம வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் அண்ட் கொண்டக்கடலை ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துப்போம்.
ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை நம்ம அரைச்ச தேங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்ச நாளாக மிக்ஸ் ஆகி ஒரு பாயிலுக்கு வரும்போது இந்த கொண்டக்கடலை இந்த மாதிரி அரைச்சிடணும். அதை வந்து அந்த கிரேவியில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதனால் அந்த கொண்டக்கடலை கொஞ்சம் எடுத்து அரைச்சி இதோடு சேர்த்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நம்ம முதலே சொன்ன மாதிரி இது வந்து தேங்காய் பேஸ் பண்ணது. ஸோ கரம் மசாலோட ஸ்மெல்லோ இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோ வந்து வரக்கூடாது. ஸோ லைட்டாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. வறுத்தடிச்ச புட்டுக்கடலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு புட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் இஸ் ரெடி டு சர்வ். ஸோ சுடு தண்ணியை வந்து இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு உப்பு சேர்த்து இப்போது இந்த எலைட் புட்டு பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உதிரு உதிராக வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறது கையால் வந்து உளுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு புட்டு பொடி ரெடி ஆகிடுச்சு ஸ்டீமரில் வைக்கிறதுக்கு. ஸ்டீமரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சிடுறோம். இங்கே மீன்வைல் புட்டை வந்து ரெடி பண்ணுறோம். தேங்காய் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் டம்ப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் புட்டு வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ரெண்டு கை புட்டு ஒரு கை தேங்காய் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிகிட்டே வருவோம். 5 to 7 மினிட்ஸில் குக் ஆகிடும் இந்த புட்டு ஆவியில். நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். ஸ்டீம் வந்தோடனே ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா சாஃப்டாக சூப்பராக புட்டு ரெடி ஆகிடும் பாருங்கள். ஸோ இந்த மேலே வச்சுடுறோம். வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னு மெதுவாக வெளியில் எடுத்துடலாம். வாவ், யம்மி புட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்கு பார்க்கவே. ஸோ புட்டு வித் கடலைக்கறி ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருந்தது, இல்லை மவுத் வாட்டரிங்காக இருந்தது, கரெக்ட். ரெண்டாவது அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொண்டக்கடலை அப்படிங்கும்போது இட் இஸ் ப்ரோட்டீன் ரிச். அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொரோனாலேருந்து ரிக்கவர் ஆனவங்களும் சரி, நம்ம வந்து நம்மளோட இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, கொண்டக்கடலை வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென், திஸ் இஸ் தீபா சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பை பை.